தஞ்சை மாவட்டம் பாப்பநாசத்தை அடுத்த மாலாபுரம் கிராமத்தில் பிறந்தவர் முக்தா சீனிவாசன் பெரும் சிரமத்திற்கிடையே படிப்பை முடித்துவிட்டு சினிமாவில் உதவி இயக்குநராக வேலைக்கு வந்தவர் பின்னர் கலைத்துறையில் தனது கடின உழைப்பால் உயர்ந்து திரைப்பட இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் புகழ் பெற்றவர் பழம்பெரும் இயக்குநர்கள் கே ராம்நாத் வீணை எஸ் பாலச்சந்தர் ஆகியோரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வரையிலும் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த பல்வேறு திரைப்படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றிய அனுபவம் இவருக்கு உண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் இவர் இயக்கம் செய்த முதல் திரைப்படம் முதலாளி வெளிவந்தது இந்த முதல் திரைப்படமே ஜனாதிபதி விருதை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரையிலும் மொத்தம் அறுபத்தி ஒரு திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார் முக்தா சீனிவாசன் கூடவே தெலுங்கில் புகழ்பெற்ற பனிரண்டு திரைப்படங்களை டப்பிங் செய்தும் வெளியிட்டிருக்கிறார் இவர் தயாரித்து இயக்கிய குள்ளம் திரைப்படத்தில்தான் நகைச்சுவை திலகம் நாகேஷ் தமிழ் திரை உலகத்திற்கு அறிமுகமானார் கவியரசன் கண்ணதாசனின் புகழ்பெற்ற பாடலான பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது பாடலை வெளிக்குணர்ந்த இயக்குனர் என்கிற முறையில் இவர் பெரும் பாராட்டுக்குரியவர் நடிகர் திலகம் சிவாஜியின் உற்ற நண்பரான இவர் அந்தமான் காதலி இமயம் பரிட்சைக்கு நேரமாச்சு கீழ்மானம் சிவக்கும் போன்ற படங்களில் நடிகர் திலகத்தை நடிக்க வைத்து இயக்கினார் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் பொல்லாதவன் சிவப்பு சூரியன் திரைப்படங்களை தயாரித்து இயக்கியவரும் இவரே இன்றளவும் உலகின் மிகச்சிறந்த நூறு திரைப்படங்களில் ஒன்றாக டைம் பத்திரிகையால் வெளியிடப்பட்ட பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் மணிரத்னத்தின் நாயகன் திரைப்படத்தை தயாரித்ததும் இவருடைய முக்தா தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய முதல்வர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் வழிகாட்டுதலில் இவருடைய தலைமையில்தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் முதல் முறையாக உருவாக்கப்பட்டது என்பது தமிழ் திரைப்பட உலகத்தின் வரலாறு இதுவரையிலும் சுமார் முன்னூற்று ஐம்பது சிறுகதைகளை எழுதியிருக்கிறார் மூன்று நாவல்களை எழுதியிருக்கிறார் இவர் எழுதியிருக்கும் சிறுகதைகள் அனைத்தும் பதினாறு தொகுப்புகளாக வெளிவந்துள்ளன மேலும் தமிழ் திரைப்பட வரலாறு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் வரலாறு கலைஞர்களோடு நான் கதாசிரியர்களோடு நான் அறிஞர்களோடு நான் போன்ற புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார் இவர் எழுதிய மிக மிக முக்கியமான புத்தக தொகுப்பு தமிழகம் கண்ட இணையற்ற சாதனையாளர்கள் என்ற புத்தகம்தான் இந்த பழம்பெரும் தயாரிப்பாளர் இயக்குனர் கதை வசனகர்த்தா எழுத்தாளர் முக்தா சீனிவாசன் உடல்நலக் குறைவால் தனது எண்பத்தி எட்டாவது வயதில் காலமானார் இவர் மறைந்தாலும் என்றும் இவர் புகழ் மறையாது